ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ரெட் ஜாயின் மூவிஸ் வழங்கும் லவ் டுடே நவம்பர் 4 முதல் உலகமெங்கும். பாரதிய ஜனதாவை நான் லைக் பண்ணல. மோடிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பல விஷயங்கள் எனக்கு அப்துல் கலாம் ஆரம்பிச்சது. சில பேருக்கு யாருக்கு யார் அறிவுரை சொல்றது, எந்த வயசுல நம்ம எதை சொல்றது, எதை நம்ம வலியுறுத்துறது, நடிக்கிறது மட்டும் சாதாரண வேலை இல்லைம்மா. யாரோ ஒருத்தர் வந்து அவனுடைய கருவில் உருவானதை இவங்கிட்ட வெளிப்படுத்தி அதை இவன் கருவில் வாங்கி இவனை எதிர்த்தா ஓட்டு போயிடுமோ, இவனை எதிர்த்தா ஓட்டு போயிடுமோ, ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு போயிடுமோ, இந்த பசங்களை ஓட்டு போயிடும் இப்படின்னு அரசு. அந்த பெண்கள் முகத்தில் கல்யாணம் பொண்ணு பார்க்குறாங்கன்னு சொன்னோன்ன ஒரு நாணம் வரும். எனக்கு உங்ககிட்ட இருந்து தெரிய வேண்டிய ஒன்றும், நீங்கள் ரொம்ப வட்டார வழக்கு ரொம்ப அழகாக பேசுவீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதுலேயும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் பாமர இலக்கியத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தையும் அதில் வரக்கூடிய ஏதேனும் ஒரு வட்டார வழக்கு குறித்த ஒரு டைலக்டை நீங்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் சார். அந்த டைலாக்கை சொல்ல முடியாது. பாமர இலக்கியம் நான் எழுதணும்னு எழுதலை. குறிப்பிட்டு சொல்லப்போனால் நான் அந்த எழுத்தாளனும் அல்ல, வாசிப்பாளனும் அல்ல, சிந்திக்கிறவன். நான் நிறைய யோசிப்பேன். என்னுடைய படங்களுக்கு நானே தான் பாடல்கள் எழுதுவேன் முழுக்க முழுக்க. இது வரைக்கும் எந்த படத்துலையும் வேறு யாரும் எழுத விடலை. அந்த வாய்ப்பு எனக்கு இன்னும் இருக்குது. இளையராஜா, தனுஷ், செல்வராகவன் எல்லாருமே அந்த பாடல்கள் மெய்மறக்க வச்சுருக்கு. அதனால் அதுக்கு போட்டி இல்லை. எப்படி பாமர இலக்கியம் எழுதுனேன் அப்படின்னா, எனக்கு இந்த சமுதாயத்தின் மேல், இப்போ இருக்கிற இளைஞர்கள் மேலே, இப்போ இருக்கிற படித்த பசங்க மேலே, இப்போ இருக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் மேலே கடுமையான கோபம் இருக்கு. கடுமையான கோபம். அவங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, அவங்களுடைய ஒழுக்க குறைபாடு, அவங்களுடைய சாப்பாட்டில் என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியாமல் சாப்பிட்றது, கண்டபடி இந்த மொபைலை வச்சுக்கிட்டு சாலையில் நம்ம கிராஸ் பண்ணது பார்த்தோம்னா அந்த மொபைலை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற அட்டகாசம். இப்போ இங்கேருந்து காரில் ஏறி போனோம்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 5 இடத்துல பார்ப்பேன். இந்த பையன்களும் பொண்ணுங்களும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற அட்டகாசங்களை பார்ப்பேன். இந்த தெருவிலேருந்து அந்த தெருவில் ஒரு பையனை ஒன்று நின்றுக்கணும், யாருக்கு தெரிய போகுது சென்னை சிட்டியில்? ஒரு ஃபேக்ட்ரி வாசல் நின்றுட்டு பப்ளிக் இருக்குது, அதற்கு எதிர்கொண்டு பார்க்காம அவங்களுடைய விளையாட்டுகள் நடக்கும். இதில் எல்லாம் இருந்து ரொம்ப கட்டுமையாக பாதிக்கப்பட்டுட்டேன். ஏன்னா நம்ம அந்த மாதிரி வளர்ந்தவங்க. இந்த ஜெனரேஷனுக்கு அதை சரியாக போகும், ஆனால் அது ஒழுக்க சீர்குலைவு, சுகாதார சீரழிவு. 40 வயசுக்கு மேலே இன்றைக்கி எல்லா பேரும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. 50 வயசுக்கு மேலே தானாக நடக்க மாட்டேங்கிறான். இப்போ சாலையில் ஒரு சாராய கடையில் ஒரு பற்றி ஒரு படம் எடுத்தேன். அதுக்கு போகும்போது சாராய கடையாக பார்க்க போகும்போது ஆணுக்கு சமமாக பெண்களும் வரிசையில் நிற்கிறாங்க. அங்கேயே குடிச்சிட்டு ஆணுக்கு சமமாக உட்காந்து சீட்டை ஆடுறாங்க பெண்கள். இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போனோமா சமீபத்தில் மிகப்பெரிய மருத்துவர் அவங்க, இப்படி உட்காந்துருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அடடே பரவாயில்லையே, இந்த அம்மா ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கேன். மா சுற்றி வரணும்ல, அப்படி சுற்றி வரும்போது பார்த்தாக்க முதுகு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது, ஒரே ஒரு நூல் கட்டியிருக்கு. நம்ம காலத்தில் நடக்குமா? கிராம அது மட்டும் இல்லை, அந்த மணமக்கள் நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, அந்த காலத்தில் பொண்ணு பார்த்தோம்னா மூஞ்சி பார்க்க முடியாது முழுசாக. நான் இன்னும் வெக்கத்தை விட்டு சொல்லுவேன், என் மனைவியை முதலிரவு அன்னைக்கு தொடவே இல்லை, 3 நாள் ஆச்சு தொடுறதுக்கு, 3 நாட்கள் ஆச்சு அந்த கட்டுப்பாடுகள். இன்றைக்கி அப்படி இருக்கா? இருக்குமா? இல்லை. ரெண்டாவது, அந்த பெண்கள் முகத்தில் கல்யாணம் பொண்ணு பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னே ஒரு நாணம் வரும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு கோடி கண்ணு வேணும். அந்த முகத்தை பார்க்கறதுக்கு, அந்த முகத்தில் வர அந்த எக்ஸ்ப்ரெஷனும் அந்த நாணமும், தோழிகள்கிட்ட அவங்க ஓடி மறைஞ்சிக்கிறதும், அம்மாவுக்கு தெரியாமல் வைக்கப்பட்டு ஒளியறதும், அவங்க அந்த அறைக்குள்ள வந்து வெளியில் வர மறுக்கிற மறுப்புகளும், இதெல்லாம் வரையறையிட்டே சொல்ல முடியும். அதெல்லாம் எந்த மடத்தனமா இல்லாட்டி 10 வசலித்தனமா, கட்டுப்பாடு. இப்படி தான் இருக்கணும் மகளே, இந்த வயசில் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. இந்த மாப்பிள்ளை அலைவான் பாருங்கள், திருட்டுத்தனமும் அவளை பார்த்துடணும் அப்படின்னு.
சுற்றி சுற்றி வருவான், சோரேறி குதிப்பான், போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போவான். அந்த கல்யாணம் வர்ற வரைக்கும் மணமேடையில் அந்த பொண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க பிச்சு தின்றும் வைக்கும் அவளை. அதுக்கப்புறம் என்னென்னமோ அந்த முகங்களில் நாடகங்கள் நடக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் கடைப்படம் இடிக்கிறாங்க, இடிச்சுக்கிறாங்க, கிள்ளிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, ஃபோட்டோ ஷூட்டில் ப்ரீ என்னமோ ஒன்று ப்ரீ ஃபோட்டோ ஷூட் என்னமோ நடத்துகிறாங்க. அதில் வந்து இதெல்லாம் என் மைண்டில் போட்டு அரிச்சுடு. என்னடா இந்த சமுதாயம் இப்படி போகுது, என்னெல்லாம் சாப்பிடு. இந்த வயசு எல்லாத்தையும் நீ அனுபவிக்கிறதுக்காக உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம், நீ நல்லா சந்தோஷமாயிரு, நல்லதாக சாப்பிடு, ஆரோக்கியமாக சாப்பிடு, வலி இல்லாமல் வாழு. 30 வயசில் வலியை சேர்த்து வச்சுக்கிறான். ஒரு கல்யாணத்தில் எது வெர்ஜின் எது வெர்ஜின் இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய கல்யாணங்கள், கல்யாணங்களை விட விவாகரத்து அலுவலகத்தில் தான் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது. உனக்கு நீ எனக்கு நான் இன்றைக்கி இல்லை, நம்ம தான் வயசானவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கோம், அவங்க அப்படி கிடையாது. எனக்கு யாரோ உனக்கு யாரோன்னு வாழ்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தான் என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இந்த அத்துமீறல்களுக்கோ அல்லது பண்பாட்டு சிதைவுகளுக்கோ அல்லது நாகரீகம்ங்கிற பெயரில் இந்த கட்டுடைப்புகளுக்கோ எது காரணமாக இருந்திருக்கு சார்? விஞ்ஞான வளர்ச்சி, மீடியா வளர்ச்சி, மீடியாக்களுடைய அத்துமீறல், மீடியாக்களுடைய டாமினேஷன். அவங்க வந்து ரெண்டாவது அரசுகள், அரசியல் தலைவர்கள். தலைவன்கிற வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டிய தலைவன் காமராஜோட செத்து போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு வாழ்ந்து காட்ட வேண்டிய தலைவர்கள், இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியவங்களே வேறு ஓட்டுக்காக தான் ஆட்சிகள் நடக்குது இன்றைக்கி. அவங்களுக்கு பொதுமக்கள் மேலேயோ என்ன வேணுமோ ஓட்டு, இவனை எதிர்த்தா ஓட்டு போயிடுமோ, இவனை எதிர்த்தா ஓட்டு போயிடுமோ, ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு போயிடுமோ, இந்த பசங்களை ஓட்டு போயிடும் இப்படின்னு அரசு. இதெல்லாம் பாமர இலக்கியத்தில் இருக்குது, நான் சொன்னது பூரா இருக்குது. அது எழுதுனது வயசானவங்களுக்கு இல்லை, இளைஞர்களுக்கு தான். இப்படி இவ்வளோ திட்டி எழுதினீங்க, படிப்பாங்களா? படிக்கிறாங்க. திட்டி எழுதலை யாரையுமே, திட்டி இருக்கு. அந்த கோபத்தை வெளிப்படுத்த நான் ஒரு பெரிய மேகசினில் ஏதாவது கொஞ்சம் சமுதாய சிந்தனையோட ஒரு கட்டுரை எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. 10 பக்கத்தில் எழுதி கொடுத்தேன். சரி, அவங்க உடனே பார்த்துட்டு, ஐயோ என்னங்க இப்படி எழுதியிருக்கீங்க, தீப்பிடிச்சி எறியுது, இதில் உங்கள் மேலே அவர்ஷன் வந்துடுங்க, வேறு ஒரு கதாபாத்திரம் இதை சொல்கிற மாதிரி மாற்றுங்க. நான் கொட்டிட்டேன் என்னுடைய உணர்வுகளை போகிற இது பூரா இருக்குது. அதில் 3000 பக்கம் வந்துருச்சு. இது எப்படி 3000 பக்கம் பண்ணுறது? எல்லாருமே பல சீரழிவுகளுக்கு சினிமா ஒரு காரணம் சொல்லலாமா? சினிமா ஒரு காரணம் சொல்லலாம், சினிமா ஒரு காரணம் தான் சொல்லலாம், சினிமாவே காரணம்னு சொல்ல முடியாது, ஒத்துக்க மாட்டேன். அதனால் சினிமாவிலேயே பணமாக பாசமாகவும் வருது. இன்றைக்கி திருச்சற்றம்பலும் ஒரு படம் வந்திருக்கு, அதில் பாருங்கள், ஆசாபாசம் இதுவே இல்லை, நானே வருவேன் இல்லையோ இல்லை. அதனால் சினிமாவே நல்லது கெட்டதுங்கிறத விடமா, நல்லதுங்கிறது போய் இன்னைக்கு கெட்டது தான் நல்லதாயிடுச்சு. இது மாற்றினது விஞ்ஞானம் வேகமாக. இப்போ சமீப காலம் ஒரு 15 வருஷத்தில் தான் மின்னல் வேகத்தில் இந்த துறை வளர்ந்துருச்சு, மீடியா வளர்ந்து போச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ 5G வந்துருச்சுங்கிறான், நாளைக்கு 8G 10G எங்கேயோ மேஜிக்காலெலாம் போகும். ஆனால் இப்போ நிறைய நான் பார்க்குறேம்மா, குழந்தை பால் குடிக்கலாம் டக்குன்னு மொபைலை காட்டுறாங்க. ஆமாம் சார். குழந்தை சாப்பிடலன்னா டக்குன்னு மொபைலை காட்டுறாங்க. துணிக்கிறாங்க வாயில் போட்டு எங்கள் ஒரு வீட்டில் பார்த்து ஒரு குழந்தை வாந்தி எடுத்துருச்சு. அவ்வளோக்குள்ளே ரெண்டாவது பிறந்த உடனே சர்வன்ஸ் கையில் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்கூல்ஸும் அப்படி இருக்குது. இனிமேல் அப்படியே குழந்தை வெளியில் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவாங்க போல் இருக்குது ஸ்கூலுக்கு. அப்படி இருக்குது இன்றைக்கி வியாபாரம். நீங்கள் 1000 ரூபாய் கொண்டு போய் காலடியில் போட்ட உடனே விசு சார் வந்து யாருக்கும் வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துறாத அப்படின்ற ஒரு அறிவுரை கொடுத்தாரோ, அப்படி தனுஷ் சாருக்கும் செல்வா சாருக்கும் நீங்கள் கொடுத்த அறிவுரை என்ன சார்? தனுஷ்க்கு ஒரு அறிவுரை கொடுத்தேன் நடிகனாகும் போது. மற்றபடி அவங்க அம்மா தான் வளர்ப்பு, வாலிபம் ஆக்குனது, சாப்பாடு சாப்பிட்டாங்களான்னு பார்க்கறது, உடைகள் எல்லாமே 200% அவங்க அம்மா தான். நான் ஒரு நடிகனாக போகும்போது ஒன்றே ஒன்று சொன்னேன், டிசிப்ளின், டைமிங், இது ரெண்டும் வச்சுக்கோ. நான் அப்படி தான் இருந்தேன். விசு சார் எனக்கு அதான் சொல்லி கொடுத்தார். உன் டைரக்டர் வந்து 8 மணின்னு சொன்னாரா, 7:45 நீ மேக்கப்போட கேட்கணும். அவர் ஷார்ட்டு எடுக்கிறது சாயந்தரம் கூட எடுக்கலாம், எடுக்காமலே போகலாம், அது அவர் வேலை, நீ போக வேண்டிய உன்னுடைய வேலை அப்படின்னு. என் படத்துல ஒரு நாள் என்ன பண்ணேன், ஏவிஎம் ஸ்டூடியோவில் என் படத்தில் அவர் நடித்தார், ட்ரீம்ஸ்ன்னு ஒரு படத்தில். ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஏர்லி மார்னிங்
ஆறு மணிக்கு நீ வந்துடுவியாப்பா அப்படின்னு கேட்ட வந்துடுறேன்ப்பா அப்படின்ட்டார். நான் வீட்டுக்கு போய் 10 மணிக்கு மேலே அந்த ப்ரோக்ராமை மாற்றிட்டேன், 9 மணிக்கு வந்தால் போதும் அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் எழுந்து எங்கடா அவனை காணோம், வீட்டில் கரெக்டாக கிளம்பிட்டானா, வீட்டுக்கே வல்லியே, வீட்டுக்கு வல்லியே, அப்புறம் எங்கடா போனோம், போனால் அங்கேயே அந்த கேரவன்லேயே படுத்துக்கிட்டான். அது அவருடைய கமிட்மெண்ட், அதுதான் நான் சொன்னேன். அது அவர் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எந்த இடத்துலையும் தொழில் நடக்கிற இடத்துல அவர் தப்பாக இருக்காருன்னு நான் சொல்ல வரல. செல்வாவுக்கு நான் அட்வைஸ் பண்ணதாக எனக்கு ஒன்றும் தெரியல, இல்லை நான் அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய இது. அவர் அவர் ஒரு வேறு மாதிரி ஒரு பர்த்தம் அவர். அவருடைய சில பேருக்கு யாருக்கு யார் அறிவுரை சொல்கிறது, எந்த வயசில் நம்ம எதை சொல்கிறது, எதை நம்ம வலியுறுத்துறது, எது அவங்களுக்கு தேவைப்படுது, நம்ம பார்க்கும்போது அவங்க அறிவில் நம்மளோட அதிகமாக இருக்காங்க ரெண்டு பேருமே. அறிவுங்கிறது தொழில் சம்மந்தமாக தான் சொல்கிறேன். குடும்பமாக சொல்லும்போது முழுக்க முழுக்க அவங்கள விட சக்ஸஸ்ஃபுல்லான மேன் நான் தான். என் மனைவியோட 48 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குறேன். நீங்கள் அவங்க குழந்தைங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுவது உண்டா சார்? மாட்டேன். அவங்க இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கும் பொழுது ஏதேனும் முதலாளாக போய் நிற்போம், என்ன சொல்வீங்க சார்? இல்லை நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணுவோம். நாங்கள் எங்களை தூக்கிட்டு போனால் தூக்கி தோளில் போட்டுப்போம். யாரை சொல்கிறீங்க? பேர பிள்ளைங்க, பிள்ளைகள், 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 பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஒரு வழினா உடனே போய் நிற்போம். அவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்தால் எதுக்குள்ளேயும் நாங்கள் போக மாட்டோம். இப்போ நம்ம போகும்போது அது அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. ரெண்டாவது மாமனார் மாமியார் அப்பா அம்மா இதெல்லாம் கரையேறி பல வருஷங்கள் ஆச்சு. பேப்பர்கள் புஸ்தகங்களை விட்டே போயிடுச்சு. அப்பா அம்மாங்கிறத பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. இனிமேல் பாட புத்தகத்துலேருந்து எடுத்துருவாங்களா என்னமோ தெரியல, எடுத்துட்டாங்களா என்னமோ தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி. அதாவது கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்கிடணும், கண்ணில் பார்க்குறதெல்லாம் அனுபவிச்சிடணும், நம்ம என்ன தேவையோ அதை செஞ்சிடணும், இதுக்கு பணத்தை சேமித்து வைக்கணும், இதுகள்லாம் இன்றைக்கி சமுதாயத்தில் யார்கிட்ட அந்த அந்தந்த வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்குதோ அது கெட்டதா நல்லதா அப்படின்னு யோசிக்கிறது இல்லை, அதோட பழகிடுறது, அதை தக்க வச்சுக்கிறது. அது எதை எதை உள்ள பாகங்களை போய் ட்ரிங்க் சாப்பிட்றோம்னா உள்ளே போய் எதை எதை அது பாதிப்பணும் தெரியும். நீ உனக்கு கடவுள் 70 வயசு வரைக்கும் தான் கொடுத்துருக்கணும், அது வரைக்கும் வலி இல்லாமல் வாழு. அதேப்பா ஏன் நீ புரியணுமே சார், நீங்கள் சொல்கிற வார்த்தை புரியணுமே. புரியுமா சொல்கிற இடத்துல? அதாவது வலி இல்லாமல் வாழ்வதும் வலி இல்லாமல் வீழ்வதும் தான் நமக்கு சுகம். மற்றது இடையில் வர சின்ன சின்ன சிற்றின்பங்களில் நம்ம ஈடுபட்டு அதனால் நம்ம நான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு நாள் சினிமாவில் எல்லாமே இலவசமாக கிடைக்கும். நான் இது வரைக்கும் ட்ரிங்க்கு தொட்டு கூட பார்த்ததில்லை, ஸ்மோக்கு தொட்டு கூட பார்த்ததில்லை. கல்லூரியில் படிக்கும்போது கூட திருட்டுத்தனம் கூட தம் அடித்ததில்லை நான். அதனால தான் எனக்கு இவ்வளோ தெம்பம், இவ்வளோ நேரம் நான் எனக்கு களைப்பு இல்லாமல் உங்களோட உரையாட முடியுது. அது இந்த சமுதாயத்தில் தான் நம்ம பிள்ளைகளும் இருக்குது, இந்த சமுதாயத்தில் தான் நம்ம பேர பிள்ளைகளும் இருக்குது. அவங்க மட்டும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. சிலது பார்ப்போம் டேய் அப்படிம்போம், அவ்வளோதான். சிலது பார்த்துட்டு ஒதி கண்ணு முகத்தை திருப்பிக்குவோம், சிலது பார்த்து தப்படான்னு ஒரு அரை அரைஞ்சிருவோம், அவ்வளோதான் நம்ம லிமிட்டு. இன்றைக்கி அதுதான், அதுவே இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு ஒரு இடையூறாக தெரியுது. நம்ம உங்களுடைய ரெண்டு பசங்களில் செல்வராகவன் சார் வந்து ஒரு பீக்கில் வந்து அவர் இயக்குனராக நல்ல ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்காரு, அவர் நடிகராகவும் இருக்கார். இப்போ தனுஷ் சார் வந்து ஒரு இயக்குனராக அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா, அல்லது அடுத்த கட்ட ஒரு முனை இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிதப்படி ஒரு இயக்குனராகத்தான் அவர் வாழ்க்கை முடியும். திரைப்படத்தில் அவர் மிகப்பெரிய இயக்குனர் தான், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஒரு இயக்குனராக இல்லாதவன் நடிகனாக முடியாது. ஒரு நடிகனாக இருக்கிறவனுக்குள்ளேயும் இயக்குனர் இருப்பான். நடிக்கிறது மட்டும் சாதாரண வேலை இல்லைம்மா. யாரோ ஒருத்தர் வந்து அவனுடைய கருவில் உருவானதை இவங்கிட்ட வெளிப்படுத்தி அதை இவன் கருவில் வாங்கி அவருக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கணும், அது சாதாரண விஷயம் இல்லை. அது அப்படிங்கிறது அவருக்குள்ளே இருக்கிற அவருக்குள்ளே இருக்கிற எழுத்து, அவருக்குள்ளே இருக்கிற இயக்கம், அவர் படங்களில் காமிக்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த மிரட்சி, மற்றவங்களை மிரட்டுறது, எந்த இடத்துல என்ன கொடுக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு இயக்குனர் கட்டாயம் இருப்பார். அவர் இயக்குனராகத்தான் த
தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் தொடர்வார். அப்படி ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க வந்து நான் பார்த்துட்டே இருக்கிற உங்க கண்கள்ல அதே மாதிரி செல்வராகவன் இயக்குனர் தடத்தை விட்டு நடிகனாகவே தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு ஒரு நடிகர் இயக்குனர் ஆயிடுவாரு, இவ்வளவு ஒரு இயக்குனர் நடிகர் ஆயிடுவார். உங்க கணிதத்தின்படி நீங்க சொல்லுங்க. என்ன கண்கள் இல்லை, நீங்க உங்களுடைய கண்கள்ல உங்க பிள்ளைகள் பத்தி பேசும்போது நான் வந்து ஒரு 45 ஆண்டு கால கஸ்தூரி ராஜாவனுடைய சினிமாவினுடைய அனுபவத்தை கேட்டுட்டு இருந்தா கூட அதற்குள்ளாக வந்து உங்களுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய பிள்ளைகளினுடைய இந்த விஷயம் வந்து ரொம்ப ஆழமா இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்க தனுஷ் உங்களுடைய மகன், அவருடைய படங்களிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடித்தமா நீங்க பிரமாதம் பிரமாதம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு படம் சொல்லுங்க. இது இப்ப இந்த படத்தை தான் சொல்லணும், நானே வருவேன். மிக பிரமாதம்னா முதிர்ச்சியான நடிப்பு. அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா மயக்கம் என்ன, அதுக்கு முன்னாடி புதுப்பேட்டை, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பொல்லாதவன், பொல்லாதவன் இல்லை ஆடுகளம் வெற்றிமாறன், அது அசுரன், அசுரன் தான். இப்போ எல்லாம் நடிப்பு அசுரன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வச்சு சேர்த்து அசுரனில் வந்து அவங்க அம்மா ஓன்னு அழுதுட்டாங்க அவர் காலில் விழுந்த உடனே. ஏன்டா இப்படியெல்லாம் போய் நடிக்கிறேன்னு வீட்டில் வந்து சண்டை அவரோட. ஒரு நடிகராக இருக்கக்கூடிய உங்களுடைய மகன் இப்போ நிறைய பாடல்கள், மிக சிறப்பான பாடல்கள் பாடுறார். முறைப்படி அவர் கற்றுக்கிட்டாரா? ஆனால் இயல்பாகவே அவருக்கான அந்த பாடல், இந்த அவருக்கான அந்த பேஸ் எங்கேருந்து கிடச்சிதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை அவர் ஒரு திறமையை தான் அது. நாம் அவர் எதையுமே நடனம் கூட கற்றுக்கலை. நான் கலா மாஸ்டர்கிட்ட தான் அனுப்புனேன். அங்கேருந்து அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க, இவனை ஏன் சார் இங்கே அனுப்புனீங்க, இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவன் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு. ஒரு நாள் தான் போனார். அது என்னமோ ஒரு நான் நல்லா ஆடுவேன், நல்லா பாடுவேன், நல்லா எழுதுவேன், இதெல்லாம் அப்படியே அவங்களுக்கு வந்திருக்கு ஆட்டோமேட்டிக்காக. அப்போ காலத்தின் விஞ்ஞான வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியே, பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க தங்களை மாற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தனுஷ் வந்து எதை கண்டும் எவ்வளோ பெரிய வெற்றியை கண்டும் தலகணம் வச்சுக்கிறது, அது ரொம்ப பேருக்கு அமையாத ஒரு குணம். நானும் அப்படி வச்சுக்கிட்டதில்ல, அது அவர்கிட்ட நான் பார்க்குறேன். ஒரு படம் ஓடுது, இப்போ திருச்சிட்டவங்களை எடுத்தோம்னா ஒரு கெரியரில் 100 கோடி தாண்டிருச்சுன்னு ஒத்துக்கிருச்சு சினிமா. அதை பார்த்துட்டு அவர் ஒன்றும் ஆட்டம் போடலை. இந்த படம் பொன்னியின் செல்வன் வந்துருச்சே, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அதை பற்றியும் அவர் கவரப்படலை. அடுத்து உழைக்கிறதுக்கு போயிட்டார். இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில சிரமங்கள் வரும் பொழுது கணவன் மனைவியாக உங்கள் ரெண்டு பேருடைய மனநிலையும் நீங்கள் போய் சாமி கிட்ட உட்காந்துருவீங்களா, இல்லை எப்படி அதை வந்து நீங்கள் கடந்து வரீங்க? நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிப்பேன். சரி, அவங்க சாமி கிட்ட உட்காந்து சாமி நீ சால்வ் பண்ணுன்னு உட்காந்துருப்பாங்க. சரி, அதுதான் நான் வந்து 100%ல 90% நாத்திகன் தான், 10% முழுக்க முழுக்க பக்தன் தான். முழுக்க நீங்கள் ஏன் சார் சொன்னீங்க நானும் என் மனைவியும் வாழ்ந்த அக வாழ்க்கை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் ஏன் சொன்னீங்க? நாங்கள் இன்னும் 48 வருஷமாக இப்போ இருந்து நான் 5 மணியில் நாங்கள் போகணும்னு நினச்சிட்ருக்கேன்ல. ஏன் நான் ஷூட்டிங் போகிறப்போ கிட்டத்தட்ட 3, அந்த 3ங்கிற படத்தில் தான் அவங்க வரலை. ராஜகிரண் எனக்கு முதல் படம், நான் என் மனைவிக்கு ஒரு டிக்கெட் போடுங்க. இல்லை ஏன் இது நீங்கள் மட்டும் வாங்க சின்ன படம்னாரு. என் மனைவி வரல, நான் வரமாட்டேன் சார், ஒரே ரூம் தரப்போகிறீங்க, இந்த டிக்கெட்டும் சாப்பாடும் எனக்கு கொடுக்குற சம்பளத்தில் என்ன பிடிச்சிக்குங்க. அன்றைக்கு வரைக்கும் நிழலாக இல்லை, உயிராகவே கூட எடுத்துக்கிட்டே தான் போவேன். அவங்களுடைய அரவணைப்பு இருந்தால்தான் என்னால் உறங்க முடியும். அவங்க சமைச்சு கொடுத்தா தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வெளியில் ஒரு நேரம் சாப்பிட்ட பிரச்சனை வந்துடும். அவங்க ஒரு காரில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அவுட்டோரில் வந்து எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. இந்த வாழ்க்கை அவங்க வாழலையே. ஒரு திரை ஆளுமையாக இருக்கக்கூடிய கஸ்தூரி ராஜா சமீபத்தில் வந்து அரசியலில் தன்னை இணைத்து கொள்வதற்காக போய் பாரதிய ஜனதாவில் வந்து சேர்ந்திருக்கிறீங்க, ஏன் அந்த கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? நானும் தேர்ந்தெடுக்கலாமா, எனக்கு வந்து சும்மா கொஞ்சம் மூடிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனை நான் லைக் பண்ணேன். பாரதிய ஜனதாவை நான் லைக் பண்ணலை. மூடிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பல விஷயங்கள் எனக்கு அப்துல் கலாம் ஆரம்பித்தது. அப்துல் கலாம் தான் என்னுடைய முதல் குரு, நான் விரும்பின முதல் மனிதன்.
உண்மையிலே அப்துல் கலாம்னா யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு சேனலில் ஒரு நாள் நைட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு சேனலில் அப்துல் கலாம் மரணம்னு போடுறான். யார் அந்த அப்துல் கலாம், எதுக்கடா செத்து போனாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு சேனல் முட்டாள்தனமாக போடுறான். போது போய் 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 பார்த்தாக்க அப்போ தான் அப்துல் கலாம் தெரியுது. அது என்னமோ என்னை பாதிக்குது. ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த ஏற்பாடுகளை எனக்கு பாரதிய ஜனதா பண்ணி கொடுத்தது பார்க்கறதுக்கு. ரெண்டாவது இந்த என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் ஏற்பாடு பண்ணியிருப்பேன், பண்ணியிருப்பீங்க. அப்புறம் நான் போகலை அதுக்கு. சரி, அப்புறம் போகலை, அது ரொம்ப வேண்டாங்க கூட்டத்தில், என் பிள்ளைகள்லாம் வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் மோடிங்கிற ஒரு ஆள் எனக்கு பிடிச்சது. சரி, இவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி வெளிப்படுத்தவும் போனேன். அப்புறம் எனக்கு அந்த அரசியல் அந்த ஓட்டங்களும் அரசியல் நடவடிக்கைகளும் எனக்கு செட் ஆகலை. இப்போ நீட்டு மாநில சுயாட்சி மாதிரி நிர்வாகத்தில் நிறைய தலையிடுறதா ஒரு குற்றச்சாட்டு வருது. உங்க யாருக்குமா? மத்திய சர்க்காரா? மத்திய சர்க்கார் தலையிடுதுங்கிறாங்களா? மத்திய சர்க்காரனுடைய துறைகள் என்னென்ன, மத்திய சர்க்காரனுடைய எல்லைகள் எது எது, மாநில சர்க்காரனுடைய எல்லைகள் எது எது, மாநில அரசுகள் எதை மட்டும் செய்யணும், மத்திய அரசு எதை மட்டும் செய்யணுங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் படிக்காத பாமரன். அதனால அதை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா சரியான பதில் உங்களுக்கு வராது. இவ்வளவு வழக்கமா இவ்வளவு பெரிய ஒரு இலக்கியத்தை நீங்க வந்து படிச்சிருக்கிறீங்க. எழுத்தாளராக இருக்கக்கூடிய கஸ்தூரி ராஜ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போதான் எனக்கு பிடிச்ச ஒரு கேள்வி கேட்குறீங்க. எழுத்துங்கிறது, அது எழுதும்போது நான் நினைக்கல அது இவ்வளவு ஆழத்தில் போய் மண்ணுக்குள்ளே முளைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. சினிமாங்கிறது ஜஸ்ட் பொழுதுபோக்கு, எழுத்துங்கிறது புதையல். அதனுடைய புகழ், அதனுடைய வலிமை, அதனுடைய ஆயுள், இதுக்கு இன்னும் 50 வருஷம் கழிச்சு வாழ்க்கை இருக்கும். யார் இந்த நூல் எழுதுனது, கஸ்தூரி ராஜன் ஒருத்தர் எழுதணும், அவன் சினிமாவில் இருந்தான்னு சொல்ல மாட்டான், அது மறைஞ்சிடும். அந்த எழுத்தாளன்னு சொல்கிறதுக்கு தான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உள்ளே சினிமாவிலேயும் கூட வசனகர்த்தாவாக தான் நான் ரொம்ப பெரிய சாதனை பண்ணியிருக்கேன். இயக்குனரை நான் பெருசாக பண்ணலை. பாடலாசிரியர்களில் இளையராஜாவே மெய்மறக்கிற அளவுக்கு இப்போ எழுதியிருக்கேன். நான் என் பசங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு எழுதியிருக்கிறேன். இன்றைக்கி இருக்கு ஜெனரேஷனும் ஒத்தாரோ வாத்தாரேன்னு பாடுறான், பஞ்சு மிட்டாய் சீலை கட்டின்னு பாடுறான், இன்றைக்கும் பாடுறான், பாடுறாங்க. அதெல்லாம் எழுதியிருக்கேன் நான். எழுத்தாளன் தான் நான். ஒரு எழுத்தாளன்கிறதுலையும் அப்போ தான் நான் தமிழன்கிற இடம் வருது. இவ்வளவும் எனக்கு எந்த இலக்கியமும் படித்ததில்லை. சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, மனுமேகலை, குண்டலகேசி, நற்றினை, குறுந்துகதை, கலிங்கத்து பரணி, கலிப்பா, அந்த எந்த பாவும் நான் வாசிப்பாளனே இல்லை. ஒரு புத்தகம் எழுதுனே 500 புத்தகங்கள் வந்துருச்சு எனக்கு. நீங்கள் வாசிங்க வாசிங்க ஐயா, நான் வாசிப்பாளன் இல்லையா, விடுங்கனாலும் முடிஞ்ச உடனே வந்து 10 புத்தகத்தை கொடுக்குறாங்க. உங்களுடைய இந்த 45 ஆண்டுகால திரை பயணம், உங்களுடைய குழந்தைகளுடைய உடனான அவர்களுடைய வளர்ச்சி பாதை பயணம், இனிமேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள், உங்களுடைய மன உணர்வுகளில், அக வாழ்க்கையில், புற வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா பயணங்களையும் ஆனந்த விகடன் நேயர்களோடு மனம் திறந்து ஒரு ஒரு சின்ன திரை கூட இல்லாமல் முழுமையாக நீங்கள் வெளிப்பட்டீங்க. இது மிக முக்கியமான ஆவணமாக எங்களுக்கே இருக்கும். உங்களோடு பேசிய இந்த மணித்துளிகள் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிக முக்கியமான நகர்வாக இருக்குது சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதற்கு. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில், யுவன் சங்கர் ராஜா இசையில், பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் ரெட் ஜாயின் மூவிஸ் வழங்கும் லவ் டுடே நவம்பர் 4 முதல் உலகமெங்கும்